ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் கே சொக்கலிங்கம் ஃப்ரம் சிபிஜிஎஸ் டீச் அண்ட் டெக்கி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணுறது, டிசைன் டிசைனாக எப்படி ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறது, ஈஸியாக சீக்கிரமாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல், நியூ, நான் ஏ4 ஃபார்மெட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கிரிட் பிளேஸ் பண்ணணும், ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணணும் ரூலர்லேருந்து. அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம், அது மூலமாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் டூல், இது மாதிரி 4 கார்னர்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர், நமக்கு இதை தவிர மிச்சம்லாம் செலெக்ஷன் வரணும், அதனால் இன்வர்ஸ் செலெக்ஷன். கலர் அப்ளை பண்ணுறோம், கண்ட்ரோல் டி, அகெயின் நியூ லேயர், ஃபோர் கிரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த லேயரே ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். இந்த லேயரில் என்ன பண்ண போகிறோம்னா மாஸ்கிங் பண்ண போகிறோம். மாஸ்கிங் டீட்டெயிலாக பார்ப்போம், இப்போ ஜென்ரலாக பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். மாஸ்கிங் எனக்கு இந்த 4 கார்னர்ஸில் உள்ள இந்த பிங்க் கலர் மட்டும் வேண்டாம், அதுக்காக நான் அந்த இதெல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எந்த லேயரோ அந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு 3rd ஆப்ஷன் மாஸ்கிங் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் உள்ளது போயிடும். இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் ஆட் ஆகிருக்கும், இதுதான் மாஸ்கிங். இப்போ நம்ம இதில் என்ன இமேஜ் பிளேஸ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் பிளேஸ் பண்ணலாம். நான் ஒரு ஸ்பைடர்மேன் இமேஜ் பிளேஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிளாக ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறது. இது ஒரு டிசைனாக இருக்கும். சரி, இதே இதில் நான் வேறு ஃபார்மேட் பண்ணணுன்னா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்மேட், ஒரே ஈஸியான ஸ்டெப்ஸில் 2 ஃப்ரேம். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.